வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 29, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:12 மேலே ஆகுது. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது. ஸோ நமக்கு மார்க்கெட் ஏறுது ரைஸ் ஆகுதுன்றதை நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி சொல்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சார்ட்டில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அது எப்படின்னா, ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 36,085 அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ கால்ஸ்ன்றனால நமக்கு வந்து மேலே 2 க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும், ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும்போது. ஸோ பை கால்னால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து சொல்லும். அதே இப்போ வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படிங்கல, நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் கலர்ஸ் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். வரும்போதே இது எடுத்தால் பை பண்ணால் என்ன பாயிண்ட்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும், என்ட்ரி பாயிண்ட் அதான் நமக்கு. இங்கே கூட பாருங்கள் பை அட் 36,085 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். மேலே 2 க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். ஸோ இதில் நமக்கு என்ட்ரி வந்து 36,085 காட்டுதில்ல, ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 36,175.20 காட்டுது. ஸோ ஒரு 90 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ், நமக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு 11:10 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுது கேண்டில்ஸ். ஸோ நம்ம ஒரு பிரேக் அவுட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறதுக்காண்டி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸோட நமக்கு வந்து வந்திருக்கு. நமக்கு ஒரு 1 வீக்காகவே தெரிஞ்ச விஷயந்தான், மார்க்கெட் வந்து ஃபுல் டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஈவன் கூட 36,000 கீழெலாம் வந்து நல்லாவே டவுன் சைடில் போய் ட்ரேடிங் ஆகிட்டு தான் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் 36,000 மேலே ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் மேலே வரையில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங், அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் டார்கெட்டோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கால் ஜென்ரேட் ஆனால் ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாஃப் டார்கெட்டே வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. 36,085 வந்தது, இப்போ 36,155 வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க, 2 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் கேண்டில் போது, ஒரு 3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்சுக்கு வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 160 வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ஒரு 14 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. 164 இன்னும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 10 பாயிண்ட் வந்து கிடைக்குதா, நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு டார்கெட். ஸோ இந்த ஒரு 10 பாயிண்ட் கிடச்சி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நமக்கு வந்து ஒரு 5th மினிட் இப்போ போய்கிட்டு இருக்க ட்ரேடிங், சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகுது. 4th மினிட் கேண்டில் பாருங்கள், 4th மினிட் வந்து பையிங் ரேஞ்ச் வந்துச்சு. இப்போ 5th மினிட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டிலே பாருங்கள் ஃபர்ஸ்ட் டாரட் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஆக்சுவலி நமக்கு இப்போ லாஸ்ட் ஒரு 2 கேண்டிலில் பை பாயிண்ட்டையும் தொட்டுட்டு ஃபர்ஸ்ட் டாரட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீச் கொடுத்துருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 தடவை பையிங் ரேஞ்சை ரீச் அவுட் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் நமக்கு டார்கெட்டே ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகுது, ஜென்ரேட் ஆன பைக்கால் நல்லா ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா 36,150 ரேஞ்சை ஸ்ட்ராங்காக ரீச் கொடுத்துச்சு, பட் அந்த இடத்துல நிற்க முடியல. மார்க்கெட் அகைன் ட்ரெண்ட் கொஞ்சம் கூல் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுதுன்னே கூட சொல்லலாம். அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் பையிங் ரேஞ்சை தாண்டுது, 36,80 ரேஞ்ச் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் செகண்ட் டைம் ரைஸ் ஆகுது. சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 75 பாயிண்ட்ஸ் மூவ் வந்து கொடுத்து டார்கெட்டே போயிட்டு ரீச் அவுட் வந்து கொடுக்குது. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க, நல்லா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு, 36,200 மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு 11 o'clock அப்புறம் கிடச்ச பைக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் மூமெண்ட் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாகவே பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஒரு 4th மினிட் டவுனு, அடுத்து 5th மினிட் கேண்டில் நல்லாவே டார்கெட்டை போய் ரீச் அவுட் ஆனதே பார்த்தோம். ஸோ இது நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு ஆப்ஷன் காலும் பார்த்துடலாம். ஸோ 36,85 பை அட்டு. ஸோ நம்ம ஒரு 36,000 கால் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லேயே இது என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, எப்படி மூமெண்ட் தருதுன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன், 36,000 கால் ஆப்ஷன். ஸோ இது இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 29 சார்ட். இது வந்து நமக்கு வந்துங்கன்னா ஒரு 11:14 பார்த்தீங்கன்னா 4:34 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 4:34 வந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 500 ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஸோ இது நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 434 நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது நல்ல ஒரு 500 ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1130க்கு அப்புறம் ரீச் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா 480 ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது. ஸோ இது வந்து ஒரு அட் த மணி ஆப்ஷன் தான் வந்து இது நம்ம வந்து பார்க்குறோம். இதே இந்த மணி ஆப்ஷன்லாம் பார்த்தோன்னா இன்னமும் வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். நமக்கு ஆப்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மணி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஸோ இது வந்து கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெரி ஆக போகிற வீக்லி ஆப்ஷன், 36,000 கால் ஆப்ஷன். ஸோ நீங்கள் இந்த மணி ஆப்ஷன் எடுக்கையில் இன்னமும் நல்லாவே வந்து மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட்டை டெய்லி நீங்கள் பார்த்துட்டு இதில் வர்ற கால்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும், அதிலே என்ட்ரி பாயிண்ட்ஸும் வரும். அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.